எப்பா எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தது குழம்பிட்டேன். என்னன்னா நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சுட்டேன் ஐபிஎல் இந்த ரிலீஸ் ரிட்டென்ஷன் வீடியோ. திரும்ப ஹர்திக் பாண்டியா வந்து கடைசி நிமிஷத்தில் மும்பை இந்தியன்ஸுக்கு போயிட்டாரு, கேமரன் க்ரீனை வந்து ஆர்சிபிக்கு வந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க கில் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கேட்டோன்னே ஷூட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு திரும்ப ஒரு தடவை ஷூட் பண்ணி அது நேற்று நைட்டு வழக்கமாக சீக்கிரமாக அப்லோட் ஆகிற வீடியோ வந்து லேட்டாக அப்லோட் ஆகி நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு 1:30 வந்து ஹர்திக் பாண்டியாவோட அக்கௌண்ட்டில் தான் முதல்ல அந்த அப்டேட் பார்த்தேன். ஹோம் மை ஹோம் ஹோம் எம்ஐ ஹோம் அப்படின்னு ஒரு போஸ்ட் பார்த்ததும் செக் பண்ணேன், இது ஒரிஜினல் அக்கௌண்டா டூப்ளிகேட் அக்கௌண்டா சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது மும்பை இந்தியன்ஸும் அஃபீஷியலாக தெரிவிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் அஃபீஷியலாக தெரிவிச்சு விட்டாங்க, குஜராத் டைட்டன்ஸும் தேங்க்யூ போஸ்ட் போட்டு விட்டார்கள். ஹர்திக் பாண்டியா இப்போது மும்பை இந்தியன்ஸில் இந்த 2024 ஐபிஎல் ஆடப்போகின்றார். அஃபீஷியல் 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 ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸில் ஆடப்போகின்றார். கேமரூன் க்ரீன் இந்த சீசனில் ஆர்சிபிக்காக ஆடப்போகின்றார், கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க. சுப்மன் கில் குஜராத் டைட்டன்ஸோட புது கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டார்கள். ஆனால் கேள்விகள் நிறைய இருக்கிறது. முக்கியமான கேள்வி நம்ம ஆல்ரெடி தீர்த்து வச்சிட்டோம், அதாவது ஹர்திக் பாண்டியா இப்போது எடுத்திருக்கிறாங்களே இது முறையாக தான் எடுத்திருக்காங்களா முறைகேடாக நடந்திருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறோம். மறக்காமல் அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். வெயில் வந்துச்சா வேறு இடத்த மாற்றிடும். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 ஆக்ஷன் அண்ட் ட்ரேடிங் ஸ்பெஷல் க்ரிக்ஆனந்தா ஷோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது க்ரிக்ஆனந்தா. எப்படி ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு இடம் மாறி வந்தாரோ, எப்படி வந்து கேமரன் க்ரீன் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஆர்சிபிக்கு இடம் மாறி வந்தாரோ, அதே மாதிரி அந்த வெயிலில் இருந்த இடத்துலேருந்து நான் இங்கே வந்துட்டேன். அப்புறம் சுப்மன் கில் மாதிரி கேப்டனாக இல்லை, அந்த அவ்வளோ சீன்லாம் இல்லை, இடம் மாறி வந்துட்டேன் அவ்வளோதான். சின்ன ஒரு எக்ஸாம்பிளில் சொன்னேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தது முறைகேடாக வந்தாரா பேன் செய்யப்படுவாரா அங்கே பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த பிளேயரோட ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமாக நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை இன்னொரு பிளேயரை கொடுத்து அதை கை மாற்றிக்கிறது, ஓகேங்களா, பிளேயரை மாற்றிக்கிறது ஒன்று இருக்கும். இன்னொன்று கேஷை கொடுத்துட்டு எங்களுக்கு தேவைப்படுற பிளேயரை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிளேயரும் பிளேயரும் பேசிக்கிற விஷயமே கிடையாது, அதாவது ஒரு ரெண்டு ஃப்ரான்ச்சைஸும் பேசிக்கிறது தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது. இதில் பிளேயர் பேசிக்கிட்டால் தான், இல்லை பிளேயர் கான்ட்ராக்ட் பிளேயரும் ஒரு கம்பெனியும் பேசிக்கிட்டால் தான், ஒரு பிளேயரும் ஃப்ரான்ச்சைஸும் பேசிக்கிட்டால் தான் இங்கே பிரச்சனை. ஜடேஜாவோட விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயர் அதாவது பிளேயரும் ஒரு ஃப்ரான்ச்சைஸும் பேசுறது தான் இங்கே பிரச்சனை. இப்போ ஹர்திக் பாண்டியா கேமரன் க்ரீன் விஷயத்தில் நடந்தது என்னென்ன பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃப்ரான்ச்சைஸும் பேசிக்கிட்டது மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற விஷயம், இதில் வேறு எந்த விஷயமும் என்னை பொறுத்திருக்கு இல்லை. அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் எப்படி ஜடேஜாவை வந்து தண்டிச்சாங்களோ, அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அணிகளை தண்டிச்சாங்க ஐபிஎல்ல, ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கேவை தண்டிச்சாங்களே அந்த மாதிரி தண்டிப்பாங்க, யோசிக்க மாட்டாங்க அண்ட் மற்றவங்க பேசுகிற மாதிரி வைக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறேன். ரசிகர்களுக்கு சண்டை நிறைய நடந்துக்கலாம், அது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நடத்திக்கோங்க, பட் இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபேக்ட். பிளேயரை கை மாற்றிக்கிறது இங்கே நடக்கலை, காசை கொடுத்து ஒரு பிளேயரை வாங்கிக்கிட்டாங்க. இப்போ கடைசி நிமிஷத்தில் தான் ஹர்திக் பாண்டியா இங்கே உள்ளே வராரு அப்படின்னா யோசிச்சிருப்பாங்க, அதாவது நம்மளுக்கு கேமரன் க்ரீனால் நம்மளுக்கு என்னென்ன நல்லது நடக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு. இப்போ கேமரன் க்ரீனை பற்றி யோசிக்கிறது என்னென்னா இப்போ ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மினிட்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போது என்னென்னா கேஷ் இல்லை, ஆனால் கேமரன் க்ரீனை ரிலீஸ் பண்ணும்பொழுது ஓகே கேமரன் க்ரீனை ரிலீஸ் பண்ணுறோம், பட் அவர் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கா, பட் அவருக்கு மேலே நம்ம ஹர்திக் பாண்டியா வராரு அப்படிங்கும்பொழுது ஓகே டன் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஹர்திக் பாண்டியாவை எடுத்துப்போம். ஏன்னா அதுக்கு படி 15 crore மட்டும்தான் இருந்தது, அப்போ ஹர்திக் பாண்டியா எடுக்க முடியாத ஒரு நிலைமை. பட் இப்போ கேமரன் க்ரீனை ரிலீஸ் பண்ணதால கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 crore கிட்டத்தட்டையா. ஸோ அதெல்லாம் போக இப்போது 15-17 போக இப்போ ஹர்திக் பாண்டியாவை எடுத்துருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். தெரிஞ்சுதா புரிஞ்சுதா முறைகேடு கிடையாது, இதில் தெள்ள தெளிவாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ ஹர்திக் பாண்டியா வந்திருக்கிறாரு, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஐயோ ஹர்திக் பாண்டியா வந்துடக்கூடாதுன்னு ஒரு பக்கம், ஏன்னா அவர் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக அவர் மாதிரி பேசிட்டார், அவர் பேசுனதுங்கிறத தாண்டி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அதுங்கிறத தாண்டி ஹர்திக் பாண்டியா நிறைய பேர் வேணான்னு சொன்னது என்னென்னா ஐயா காயமாகிறியா அப்படிங்கிறது. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்தால் டீமோட பேட்டிங் கடப்பார், அப்படியே கடப்பார், இஷான் கிஷன் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக்குமா ஹர்திக் பாண்டியா சிந்தே விட்டு 6-7 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டெவில் பிரவிஸ் ஆட வச்சோம் அப்படின்னா அமோகமாக அம்சமாக 7-8 பழைய கடப்பாரை நாங்கள் மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம்
ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் தங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2013 அப்புறமா திரும்ப அதிகமாக நாங்கள் ட்ரோஃபி அடிக்கவும் ஆரம்பித்தோம். அவர் அடித்த சம்பவங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள், எஸ்பெஷலி கல்கட்டா நைட் ரைடர்ஸுக்கு அகேன்ஸ்டாக அவர் அடித்த சம்பவங்கள், அப்புறம் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக அடித்த சம்பவங்கள்லாம் நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். ஆல்மோஸ்ட் வேங்கடேக்கு ஏற்ற ஒரு பிளேயர், அதையும் நான் மறக்க மாட்டேன். ஸோ ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா ரக்கடு ரவுடி பாய்ஸ் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஹர்திக் பாண்டியா வரணும், எங்களுக்கு பழைய கடப்பாறையை நாங்கள் பார்க்கணும், அவர் இல்லாதது எங்களுக்கு ஒரு குறையாக இருந்தது. ஏன்னா ஒரு குர்னூல் பாண்டியா போயிட்டாரு, பொல்லாடு போயிட்டாரு, ஹர்திக் பாண்டியா போயிட்டாரு, இப்போ நாங்கள் ஒரு மாதிரி நட்டாத்தில் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஓரளவு போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பேட்டிங்ல இப்போ ஒரு மாதிரி 200 ரன்லாம் சேசி கடத்தி கொண்டு போய் ஓகே மேட்சை வின் பண்ணியிருந்தோம். பட் இப்போ ஹர்திக் பாண்டியா வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க, இப்போ ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்துருக்காங்க. பட் இங்கே விஷயம் என்ன அப்படினு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், பட் அகைன் இந்த வீடியோவில் குட்டியாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஹர்திக் பாண்டியா காயை முடிச்சுட்டு வந்தாருன்னா சந்தோஷம், ஆனால் குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஹர்திக் பாண்டியா லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா கேப்டன்சி சூப்பராக பண்ணியிருக்கிறாரு, நல்லா மேனேஜ் பண்ணார் அண்ட் அண்டர் ப்ரெஷரில் நல்லா ஹேண்டில் பண்ணார் டீமை, அது நான் கண்டிப்பாக பாராட்டுவேன். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஸ் எ பேட்டராக ஓகேங்களா, ஒரு பவுலராக நான் மேக்ஸிமம் ஆஃப் த மேட்சஸ் அவர் ஆடலை, ஆல்ரவுண்டர் ஆடலை. சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பவுலிங் போடுவார் அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பேட்டிங் மட்டும் அவர் வந்து பண்ணுவார். ஸோ சாய்ஸ் தர்ஷனோட பிளேஸ் நம்பர் 3 to 5 ஸோ பேட்டிங் நம்பர் அதாவது 3 to 6 வரைக்கும் அவர் பேட்டிங் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கு முந்தின சீசனில் 4 பேட்டிங் பண்ணார். போன சீசன் ஃபுல்லாகவே பேட்டிங் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணார், பட் அவ்வளோவா சிறப்பாக பண்ணல. பவுலிங்கில் எடுத்துட்டிங்கன்னா அந்த கண்டிஷன் அவருக்கு நல்லா கை கொடுக்குது அப்படின்னா அந்த கண்டிஷனில் அவர் நல்லா பவுலிங் போட்டார். ஸோ ரோலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்டராகவும் சரி ஒரு பவுலராகவும் சரி அவரால் பண்ண முடியுது. ப்ளஸ் இந்த தடவை வந்து ஃபீல்டிங்கில் எந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. பட் பழைய ஒரு பாண்டியா கிடையாது, பட் இது புது வெர்ஷன் ஆஃப் பாண்டியா. ஸோ இப்படிப்பட்ட பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் ஏன் எடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தவரைக்கும் நிறைய கேப்டன்ஸ் இருக்கிறாங்க. இப்போது ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு கேப்டனாக இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு கேப்டனாக இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து இஷான் கிஷனும் ஒரு கேப்டன் மெட்டீரியல் ஆல்மோஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா அப்படி வரும்போது இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சி வாங்கிடுவாங்களா, இல்லை கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணிடுவாங்க, ஒன்று ரோஹித் சர்மா ஒரு வருஷமாவது கேப்டனாக இருப்பார், இல்லை ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆகிட்டார்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கூட நைட்டு கூட வரலாம், நாளைக்கு கூட வரலாம், இல்லை இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு கூட வரலாம். பட் ஆனால் ரோஹித் சர்மா இந்த வேர்ல்டு கப் லாஸ்ட்டுலேருந்து இன்னும் வெளியில் வராத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துகிட்டு இருப்பார். ஸோ அவர்கிட்ட பேசி முடிவு பண்ணி அவருக்கு ஒரு டைம் கொடுத்து, ஏன்னா அவசரம் கிடையாது இல்லை, அப்போ ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் போதே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் மேபி ஆக்ஷன் முடிஞ்சு சொல்ல வேண்டியதெல்லாம் மேபி வரலாம், ஏன்னா ஒரு 3 சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து இந்த விளம்பரங்களுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாமே ஒன்று இருக்கலாம், ஃபோட்டோஷூட்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒன்று இருக்கலாம். ப்ளஸ் டீமையும் ஃபார்ம் பண்ணணும், கேப்டன் தான் ஒரு டீமுக்கு ரொம்ப முக்கியம், கேப்டன் அண்ட் டீம் வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அண்ட் பும்ராவை தாண்டி சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷன் இருக்காங்க, பட் அவங்கள மீறி இப்போ ஹர்திக் பாண்டியா வரும்போது எல்லார்ட்டையும் இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, எல்லாரோட ஒரு ஒப்புதல்களோட இந்த ஒரு முடிவு நடந்திருக்கும் அப்படின்னு. ஸோ நான் பிலீவ் பண்ணுறேன் மேபி ஹர்திக் பாண்டியாவை ஒரு பேட்டராக, ஒரு பவுலராக, ஒரு ஃபீல்டராக அப்படிங்கிறத தாண்டி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயராக அப்படிங்கிறத தாண்டி ஒரு கேப்டனாக ஸோ பிக் பண்ணியிருப்பாங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ப்ளஸ் ஃபினிஷர் யோசிச்சு பாருங்கள், ஒரு டீம் தேவிட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹர்திக் பாண்டியா, அவருக்கு மேலே டிவில் பிரவிஸ் அண்ட் திலக் போமா, ஸோ ஒரு மாதிரி கடப்பாற பேட்டிங் லைன் இப்போ எனக்கு ஃபினிஷிங்கும் தேவை. ஸோ தேவைப்பட்டால் நியூ பால்லையும் பவுலிங் போடுவார், அதுக்கப்புறம் ஓல்டு பால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா யார்கர்ஸ் இறக்குவார். ஸோ கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஹர்திக் பாண்டியா பற்றி, ஸோ பெருசாக பேச வேணாம். பட் ஹர்திக் பாண்டியாவை எந்த டீம் எடுத்தாலும் அது நல்ல பிக் தான், மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு தங்க புதியலே கிடச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஹர்திக் பாண்டியா காயமாயிருக்கிறாரு, ஆல்ரெடி நாங்கள் ஆஃப் ஆர்ச்சர் எடுத்து தான் கஷ்டப்பட்டோம், இப்போ திரும்ப நாங்கள் ஹர்திக் பாண்டியாவை எடுத்து யோசிச்சு பாருங்கள், இது இவர் திடீர்னு ஆடலை, இன்ஜுரி போகுது, அப்புறம் வந்து நாங்கள் T20 வேர்ல்டு கப் அடுத்து வருது, உடனே எஃபர்ட் போடாமல் ஆடிட்டார் அப்படின்னா, ஸோ இதெல்லாமே யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் கண்டிப்பாக ஐபிஎல் ஃபுல் எஃபர்ட் கொடுப்பாரு நான் பிலீவ் பண்ணுறேன், பார்ப்போம். அடுத்ததான் அங்கே கேமரூன் ரீன் வந்து இப்போது ஆர்சிபிக்கு போயிருக்கிறாரு, நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க, பிடிச்ச பிளேயர் சச்சின், பிடிச்ச கிரவுண்ட் வேன்கடே, பிடிச்ச ஊர் மும்பை அப்படின்லாம் அவர் சொன்னார். இப்போ வந்து மும்பையில் இல்லை, மும்பை இந்தியன்ஸ் வாங்கி இப்போது ஆர்சிபி கை மாற்றி விட்டுருக்காங்க. 40 crore இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது நம்மக்கிட்ட பவுலிங் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யோசிச்சாங்க. ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணாது அசரங்கா, ஒரு ஜோஷ் ஆஸ்வுட், பிரேஸ்வல் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு ரஷல் படெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட பேட்டிங் இல்லையே, சரி பேட்டிங் நல்லா இருக்குது, பவுலிங் இல்லையே அப்படின்னு வந்து ஒரு பக்கம் யோசிக்கும் பொழுது, இப்போ கேம்ரன் ரீன் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் ஆர்சிபி கிட்ட வந்து பேட்டிங் நல்லா இருக்கும். இப்போ இந்த தடவை பாருங்கள், ஃபேப் டு பிளேசஸ், விராட் கோலி, லாம்ரா, ரஜத் பரிதார், தினேஷ் கார்த்திக், கேமரூன் கிரீன் அண்ட் மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், கேமரூன் கிரீன் அண்ட் மேக்ஸ்வெல்,
மேக்ஸ்வெல், கிரீன், தினேஷ் கார்த்திக். இந்த ஆர்டரில் போனாலும் எந்த ஆர்டரில் போனாலும் இது மாதிரி அதுமாதிரி நல்ல பேட்டிங்லாம் நான் பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஒரு விராட் கோலி, ஒரு டிவிலியர்ஸ், ஒரு கெயில், ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு பேட்டிங்லாம் இப்போ பார்க்குற மாதிரி இந்த பேட்டிங்லாம் இப்போ இருக்குதோன்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி ஃபேஃப் இல்லை விராட் கோலி அண்ட் ஃபேஃப், ஸோ விராட் கோலி, கிரீன், கோலி இந்த மூணு பேத்தில் யாராவது ஓப்பன் பண்ணலாம், ரஜத் பிடிதார். ஸோ ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. கிரீன் வந்தோடனே அந்த ஆப்ஷன்ஸ் அவர் கொடுக்குறாரு ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 17 crore கொடுத்து நம்ம எதுக்கு கிரீன் வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் நான் இங்கே தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், என்னென்னா இந்த ஆப்ஷனில் ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கும் ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டருக்கும் டிமாண்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேயர் நீங்கள் 13 crore கொடுத்து 10 crore கொடுத்து கண்டிப்பாக வாங்க வேண்டிய நிலமை வரும். ஏன்னா அவிஷ்கானுக்கு போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா 10 crore கொடுத்து வாங்கினாங்க அந்த டீம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவிஷ்கானுக்கு 10 crore, கேமரனுக்கு டெஃபினட்டாக ஒரு 15 போவாங்க, 14 போவாங்க ஏலம் அப்படிங்கிறது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் கேமரன் க்ரீனை வாங்குறது நல்லது. சரியே தோப்லி இன்ஜுரி பான், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் ஒரு பக்கம் இருக்கிறாரு, விஷாக் இருக்கிறாரு. விஷாக் ஆக்சுவலி கர்நாடகா நல்லா போட்டிருக்காரு, நீங்கள் குறை சொன்னாலும் நல்லா போட்டுருவாரு. இப்போ க்ரீனை ஆட் பண்ணது மூலமாக ஓகேங்க, அது அட்வான்டேஜ் தாங்க. ஒரு மாதிரி ஃபினிஷராகவும் இருப்பார், நீங்கள் டாப் ஆர்டரில் பயன்படுத்தலாம், 2-3 ஓவர் போடுவார். ஸோ என்ன சொல்கிறது, டெஸ்ட்டில் ஒரு பிளேயர் நல்லா பண்ணுறாருங்கும்போது அவர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஒரு T20 நல்லா பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குதுங்கிறதுனால. ஸோ க்ரீனை எடுத்தது நல்ல விஷயம். எப்போவுமே ஆர்சிபிக்கு பேட்டிங் அட்வான்டேஜாக இருக்கும், இந்த தடவை பேட்டிங் அட்வான்டேஜாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாயினிஸ்லாம் அந்த ஆன ஒரு பிளேஸ். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் க்ரீனை எடுத்தது ஆர்சிபிக்கு நல்ல விதமாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று, இப்போது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும். மும்பை இந்தியன்ஸில் ஓகே எல்லாமே கடப்பாற பேட்டிங்லாம் இப்போ வந்துருச்சு. பவுலிங் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன தேடுவாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர், ஒரு நல்ல ஸ்பின்னர், ஓவர்சீஸ் ஸ்பின்னர் இல்லை ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பாலர் போவாங்க. இப்போ சேட்டன் சக்காரியா, கார்த்திக் தியாகி, அல்சர் ஜோசப், ஸ்டார்க், கோட்ஸே இவங்கெல்லாம் வந்து இந்த லைன் அப்பில் வருவாங்க ஃபாஸ்ட் பாலிங்கில். ஸ்பின்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரஷீத், அகில் ஹுசைன், பிரேஸ்வல், மலிந்து அசரங்கா இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ இவங்கலேருந்து யாராவது இந்த ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க போட்டி போடுவாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களாம் யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடைச்சாலும் ஓகே, பட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக, அதாவது மும்பை இந்தியன்ஸ்க்காவது இப்படி பிரச்சனை இல்லை. என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு போகிறோம், நம்ம நினச்ச பேர் எடுக்கலாம், வேற ஒரு பேர் கிடைச்சாலும் ஓகே, நம்மளோட டீம் வந்து அவங்கள வச்சு சமாளிச்சிருவாங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க நினச்ச பிளேயரை எடுத்தே ஆகணும், அவங்க நினச்ச பிளேயர் எடுக்காமல் விட்டாங்க, வேறு ஏதாவது பிளேயர் எடுத்துட்டாங்கன்னா அது கஷ்டம். இப்போ அந்த நிலமையில தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அகைன் அவங்களுக்கு பவுலிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டை இருக்கிறதா வந்து ஸோ நான் பார்க்கின்றேன். இந்த பக்கம் எம்ஐக்கு பியூஷ் சாவ்லா, மத்வால், குமார் கார்த்திகேயா, ஜஸ்பிரீத் பும்ரா வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரு பிளேஸ் இன்னும் காலியாக இருக்குது, அதை எப்படி பிக் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஸோ பிலீவ் பண்ணுறேன். இந்த பக்கம் என்ன சொல்கிறதுங்க, ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அந்த பவுலிங்குங்கிறது கொஞ்சம் ஓட்டையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்ப்போம், ஸோ என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆர்சிபி பொறுத்த வரைக்குமே ஆர்சிபி பேட்டிங் பக்கா, பவுலிங் இப்போ கேமரன் க்ரீன் வந்தால ஒரு 2-3 ஓவர் தள்ளலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களும் ஸ்டார்க்கு, ஒரு அல்சர் ஜோசஃப்க்கு போனாங்கன்னா, கோட்ஸேக்கெலாம் போனாங்கன்னா ஓகே, அது இன்னமும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேஃபிக்கு தானே கோட்ஸே வந்து ஜோபக் சூப்புக்கு கிளானார் புஷ் பண்ணுவார் நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா அமௌண்ட் 23 crore இருக்குது, ஒரு பிளேயருக்கு கண்டிப்பாக அவங்க வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு ரெண்டு பிளேயருக்கு எடுக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு பிளேயரை ஸ்பெண்ட் பண்ணலாம், பட் அந்த ரெண்டு பிளேயரும் இன்ஜுரி பண்ணால் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸ்க்கு சுப்மன் கில் கேப்டனாக போட்டுக்கிறாங்க. எதிர்பார்த்து தானே, எதிர்பார்த்தது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, சுப்மன் கில் அவரோட காம்பினேஷன் மெச்சூரிட்டி, கேஎல் ராகுல் கேப்டனாக ஆகிடுவார், அதுக்கப்புறம் கில்லு ஃபியூச்சரில் இருப்பார் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு கில்லை கேப்டன் ஆக்கிடுவாங்க ரிஷப் பண்ணிட்டு வரல அப்படின்னா. ஸோ ஏதோ ஒன்று நடக்கும். குஜராத் டைட்டன்ஸ்க்கு இப்போ வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது குஜராத் டைட்டன்ஸ்க்கு மேபி யோசிக்கலாம், கேன் மிம்சட்டை கொடுத்துட்டு கில் எட்டியானு இல்லை, அவங்க யோசிக்கிறதே என்னன்னா பரவாயில்ல நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம், பிரச்சனை கிடையாது, இந்த கேமரன் கின் ஸோ கில்லுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்கும், சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க ஒர்க் அவங்க சரியாக பண்ணாங்கன்னா இங்கே கேப்டன்சிங்கிறது பெரிய ப்ரெஷரும் கிடையாது, பெரிய ஆர்ட்டும் கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து தான் அவங்க சொல்கிற விஷயமா நான் அதை பார்க்குறேன். கில் எதிர்பார்த்து தான், கில் இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு கேப்டனாக இருக்கிறாரு, ஐபிஎல் டீம் கேப்டனாக இருக்கிறாரு, நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு இந்தியன் டீமுக்கு கேப்டன் ஆவார். 2012 அப்போ தானே வந்து விராட் கோலி கேப்டன் ஆவார் ஆர்சிபிக்கு, 12-13 ஆனதுக்கப்புறம் திரும்பி ஒரு அப்புறம் இந்தியாவுக்கு அப்பப்போ கேப்டனாக இருப்பார், அப்புறம் பெர்மனெண்ட்டாக இந்தியாவுக்கு 2016 இங்கிலாந்து இங்கே வருவாங்களா அந்த அல்ல அதுக்கு கூட டெஸ்ட்டில் ஆகிட்டார், 15 ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆடும்போதே அவர் ஆகிட்டார், 2-3 வருஷத்தில் கேப்டன் ஆகிட்டார். அதே மாதிரி நீங்கள் கில்லாக பார்க்கலாம், இப்போ கேஎல் ராகுல் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கில்லுக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ எதிர்பார்த்தது தாங்க எல்லாமே, என்னை பொறுத்த வரைக்குமே வந்து எல்லா மூவ்களும். ஸோ நேற்றுக்கு அஃபீஷியலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, லைக்லியெலாம் இருந்துச்சு, அக்கார்டிங் டு இருந்துச்சு, பட் இன்றைக்கி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க
கில் கேப்டன் ஆகிறது, கேமரன் கிரீன் ஆர்சிபிக்கு போகிறது, ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்க்கு போகிறது. சரிங்க, ஓகேங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ட்ரேடிங், இது என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி பார்க்குறீங்க, என்னோட கண்டென்ட் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, நீங்கள் ஹாப்பியாக ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்தது எம்ஐ ஃபேன்ஸ், ஓகே காயமான பிளேயரை திரும்ப எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்களா, இல்லை பரவாயில்ல நாங்கள் பேசி தீர்த்து தேர்த்தி கொண்டு வந்துடும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா, என்ன நினைக்கிறீங்க, கப்பு 6வது கப்பு வந்துருமா ஹோம் கம்மிங்காக அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை கில்லோட கேப்டன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது பெருசாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்கேன் அவரோட மூவ்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இன்னொருத்தவர் இங்கே கேமரன் கிரீன் அந்த பக்கம் ஆர்சிபி போயிருக்காரு, ஆர்சிபி எப்படி ப்ளே பண்ணுவாங்க, ஆர்சிபி எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவாங்க, ஆர்சிபிக்கு அவர் எப்படி ஆட போகிறாரு, சின்னசுவாமி கேமரன் கிரீன் அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்காக எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள் அண்ட் எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது இந்த ஐபிஎல், இந்த மூணு டெசிஷன்ஸும் ஸோ ஒரு மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு டெசிஷன்ஸ் ஒரு ஒரு டீமுக்கும் ஐபிஎல்லையும் நான் பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.